අපි අද ඔබතුමල්ලට එන්න කිව්වේ කරුණු දෙකක්. එකක් අපි බැලුවේ வாக்காளர் டாப்பில் பெயரிடப்படாத வாக்காளர்களின் நன்மை கருதி வாக்காளர் பட்டியலுடன் சேர்த்து மிகை நிரப்பு பட்டியல் ஒன்றையும் இணைக்க தீர்மானித்துள்ளதாக தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதற்கு அரசியல் கட்சிகள் அனைத்தும் இணங்கியுள்ளதால் அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்தில் அதனை உள்ளடக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். குறித்த சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தலை நடத்துவதற்கான சூழல் கடந்த காலத்தில் காணப்படவில்லை. ஆகவே இம்முறை தேர்தலில் அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய தேர்தலை நடத்துவதற்கான வேலைப்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாக்காளர் டாப்பு பத்திரம் கடந்த 15ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. எதிர்வரும் ஜூன் 21ஆம் தேதி வரை வாக்காளர் டாப்பு பத்திரம் கிடைக்காதவர்கள் உடனடியாக தமது கிராம சேவகர்கள் அல்லது மாவட்ட தேர்தல் காரியாலயங்களுக்கு சென்று முறையிடவும். சொந்த வீடுகளில் வசிப்பவர்கள் மட்டும் வாக்களிக்கலாம் என்ற தவறான கருத்து மக்கள் மத்தியில் காணப்படுகின்றன. கூலி வீடுகளில் வசிப்பவர்களும் வாக்களிப்பதற்கு விண்ணப்பிக்கலாம். தமது வீடுகளை கூலிக்கு கொடுத்துவிட்டு வேறு இடங்களில் வசிப்பவர்கள் சொந்த வீட்டு முகவரியை பயன்படுத்த முடியாது. ஊடகங்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தேர்தல் தொடர்பான சரியான விளக்கமின்மையே கடந்த வருட தேர்தலில் புத்தளத்தை சேர்ந்த சுமார் 3000 வாக்காளர்களுக்கு வாக்களிக்க முடியாமல் போனது. அவர்கள் யுத்தத்தால் மன்னாரில் இருந்து இடம்பெயர்ந்து புத்தளத்தில் வசித்து வந்த நிலையில் மன்னாரில் வாக்களிப்பதா அல்லது புத்தளத்தில் வாக்களிப்பதா என்ற குழப்பத்தில் கடைசியில் அவர்களுக்கு வாக்களிக்க முடியாமலே போய்விட்டது. இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் நாம் முகப்புத்தகத்திலும் ஒரு பகுதியை ஆரம்பித்துள்ளோம். முகப்புத்தகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் எஸ்எல் என்ற பக்கத்துக்கு சென்று தேர்தல் தொடர்பான விளக்கங்களை எம்மிடம் கேட்கலாம். அது மட்டுமின்றி கடிதங்கள் மின்னஞ்சல் மூலமாகவும் நாம் விளக்கம் அளிக்க தயாராக உள்ளோம். இதன் ஒரு கட்டமாக நாம் இம்முறை மதுரை மாவட்டத்தை பிரதானமாக தெரிவு செய்து தேர்தல் தொடர்பான விசேட செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளோம். அதன் முதல் கட்டமாக எதிர்வரும் 31ஆம் தேதி மஹியங்கினையில் வீதி நாடகம் நடைபெற்று ஜூன் 1ஆம் தேதி பதுளை, பொல்ககவல்ல, கொலன்னாவ, பவனியா, காளி ஆகிய இடங்களில் விசேட செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளோம். எதிர்வரும் காலத்தில் பாடசாலை மட்டங்களிலும் நாம் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளோம். அனிவாரியமா சந்தைய லியானட புழுவாங்க.